அருமையானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை யாத்திராகமம் 14:13 பிற்பகுதி. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, கடவுள் அவங்க வாழ்க்கையில செஞ்ச அற்புதங்கள் ஏராளம் ஏராளம். அதிலும் அவங்க அந்த செங்கடலை கடந்து வந்தாங்க பாருங்க, அது வந்து அருமையான ஒரு நிகழ்வா இருக்குது இல்லையா? வரலாற்றில மிகப்பெரிய ஒரு செயலாக அது இருக்கிறதே நம்ம பார்க்கிறோம். இந்த இஸ்ரேல் மக்கள் கடந்து சென்ற செங்கடலுக்கு யாம் சூப் அப்படின்னு எபிரேயத்துல வழங்குறாங்க. இந்த யாம் சூப் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, யாம் அப்படின்னாக்கா கடல், சூப் என்று சொன்னால் நாணல் அல்லது சிவப்பு. அப்போ இவங்க இந்த நாணல் பகுதியை கடந்து வந்தாங்க, நாணல் கடலை கடந்து வந்தாங்க என்று வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் இங்க நமக்கு சொல்றாங்க. சரிங்க, செங்கடலை கடந்த இஸ்ரேல் மக்கள் எவ்வளவு பேர் இருந்தாங்களாம் தெரியுங்களா? கிட்டத்தட்ட 603,550 ஆண்கள் மட்டுமே இருந்தாங்க. அப்புறம் பெண்கள், அவங்களுடைய குழந்தைகள், இந்த கால்நடைகள்லாம் இருந்தது. கிட்டத்தட்ட 2,000,000 பேர் இந்த செங்கடலை கடந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, அப்படி கடக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, ஒரு பொழுதுல எப்படி இவ்வளோ பேர் அந்த செங்கடலை கடக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன் தெரியுங்களா? இந்த செங்கடல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300-400 கிலோமீட்டருக்கு அகலமுடையது. அவ்வளோ நீட் அகலம் வாய்ந்த இந்த செங்கடலை எப்படி இவங்களால எளிதாக கடந்திருக்க முடியும் இல்லையா? நம்ம சிந்தனைக்கு கொஞ்சம் இந்த இடத்துல நம்ம சிந்தித்து பார்ப்போங்க. சரிங்க, இப்போ இந்த ஒருவேளை இவங்க இந்த நாணல் கடலை தான் கடந்திருக்க கூடுமோ என்ற ஒரு ஐயம் இருக்கிறது. ஏன்னா அதுவும் சிவப்பு நாணல் இந்த கடலை கடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க. இந்த செங்கடல் பார்த்தீங்கன்னாக்கா செங்கடலுடைய மேற்கு கரையிலும் அதே போல இந்த சூயஸ் வளைகுடாக்கு இடைப்பட்ட பகுதியில் தான் இந்த நாணல் கடல் இருக்கிறதா இருக்குதுங்க. அப்போ இந்த இஸ்ரேல் தேசத்துக்கு போயிட்டு வந்தவங்க இதை பார்த்துருப்பாங்க. நானும் சென்ற பொழுது இந்த சூயஸ் கனல் வழியாக போயிடும்போது எவ்வளவு கடவுளுடைய ஆற்றலை கண்டு நான் வியந்தேன் தெரியுங்களா? கடலுக்கு அடியில் நம்ம பயணம் செய்வது எவ்வளவு மணி நேரம், அந்த வந்து உண்மையிலே கடவுளை போற்றி நான் துதித்தேன். இந்த இஸ்ரேல் மக்கள் அப்படிதான் கடந்து சென்றிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எதிரிகள்லாம் மிகப்பெரிய ரதங்களோடு மிகப்பெரிய வீரர்களோடு இவங்களை துரத்திட்டு வராங்க. இப்போ இந்த லட்சக்கணக்கான மக்கள் என்ன செய்யறாங்க, அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நம்ம எகிப்தில் இருந்தாலாவது உயிர் வாழ்ந்திருப்போம், இப்போ இங்க பாலைவனத்தில் இந்த செங்கடல் பகுதியில் நம்ம வந்து உயிரிட போறோம்னு சொல்லிட்டு பயந்து போறாங்க. எதிரிகள் அவங்களை துரத்திட்டு வராங்க. வாழ்க்கை முடிந்தது என்று நினைத்தவங்க வாழ்க்கையில அப்போதாங்க வாழ்க்கை ஆரம்பிக்குது. கடவுள் மாபெரும் அற்புதம் செய்யறாரு. இந்த இஸ்ரேல் மக்கள் அழகாய் அற்புதமாய் அந்த கடலை கடந்து அந்த போறோம் செல்றாங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட எதிரிகளுடைய துரத்துதல் இருக்குது நினைச்சு பயப்படுறீங்களா, கலங்குறீங்களா? பலவிதமான பிரச்சனைகள் உங்களை துரத்துட்டும், கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்வில் மாபெரும் செயலை செய்ய போகிறார். கர்த்தர் உங்கள் வாழ்வில் பெரிய காரியம் செய்ய போகிறார். அதை நீங்கள் இன்றைக்கே காண போறீங்க. இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் ஆண்டவரே, அன்றைக்கு இஸ்ரேல் மக்கள் இந்த செங்கடலை கடக்கும் பொழுது உம்முடைய தூய கரம் இருந்து அவங்களை வழி நடத்தியது போல எங்களுடைய வாழ்விலும் ஆண்டவரே பலவிதமான பிரச்சனைகள் எங்களை துரத்துகிற நேரத்திலே நீர் எங்களை கடம் பிடித்து வழி நடத்தி மாபெரும் அற்புதத்தை நீ செய்வீராக. மீட்பர் இயேசுவினுடைய வேண்டிக் கொள்கின்றோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமேன். காட் பிளெஸ் யூ.